ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பழைய சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி சுவையான தை சாதமாக ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த தயிர் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உடைஞ்சதும் ரெண்டு காய்ந்த மிளகாயை கிளி சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் எடுத்துக்கோங்க இதோட ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவு சாஃப்டாக வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்து பண்ணினோன்னா மிளகாயோட வாசனை தயிர் சாதத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும் இதோட கொஞ்சமாக மல்லி எலை சேர்த்துக்கலாம் மல்லி இலை சேர்த்துட்டு எண்ணெயில் மல்லி இலை நல்லா வதங்கணும் அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்க அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம பழைய சாதத்தை இதோட சேர்த்துடலாம் ஓரளவு தண்ணி இல்லாமல் சாதத்தை வடிகட்டி எடுத்துக்கோங்க சாதத்தை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயோட கலந்து விட்டுடலாம் பழைய சாதங்கிறதுனால சாதம் நல்லா சூடாகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் சாதத்துக்கு உப்பு போட்டே வடிச்சிருந்தாலும் நம்ம தண்ணி ஊற்றி சாதத்தில் வச்சிட்டதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்காம சாதம் அடிச்சிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட தயிர் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக சாதம் எடுத்துருக்கிறதுனால பத்து ரூபாய் தயிர் பாக்கெட்டில் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தயிர் சாதம் பழைய சாதத்தில் பண்ணுறதுனால எப்படி இருக்குமோன்னு யோசிக்காதீங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நம்மளோட தயிர் சாதம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது ஒரு கொதி வந்ததும் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்ப ரொம்ப சுவையான தை சாதம் ரெடி ஆகிடுச்சு இதோட சைடிஷ்ஷாக மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மத்தியில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ்க்கு மறக்காம நம்ம சமையல் ஃபோர் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்